நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் குந்தா பகுதியில் வசித்து வரும் அன்னமலை முருகேசன் அவர்களுக்கு பல சமூக சேவைகளை செய்ததை அடுத்து கடந்த மாதம் மதுரையில் நடைபெற்ற விழாவில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவரது சேவைகளான சமூக சேவை, மனித உரிமை சார்ந்த விஷயங்களில் சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கவிதைகள் மூலம் விழிப்புணர்வு, படுக சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க பாடுபட்டுள்ளார். பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ளதால் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு அமைப்பினர் பாராட்டு விழா நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் டாக்டர் அண்ணாமலை முருகேசன் அவர்களுக்கு நாக்குபெட்டா டிரைபல் சொலிடரிட்டி, ஜெகதலா எஸ்என்ஏ வெல்ஃபேர் அசோசியேஷன், நீலகிரி டிரைபல் படுகா ஆகிய மூன்று அமைப்பின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வரவேற்புரையை டாக்டர் கண்ணன், ஜெகதலா கிருஷ்ணன் பொதுச் செயலாளர் நாக்குபெட்டா ட்ரைபல் மற்றும் ஜெகதலா எஸ்என்ஏ வெல்ஃபேர் அசோசியேஷன் வெள்ளி தலைவர், ஜெகதலா எஸ்என்ஏ வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரகாஷ் போஜன் துணைத்தலைவர் நாக்குபெட்டா டிரைபல் அண்ட் நீலகிரி படுகா டிரைபல் ஜெகநாதன் ஆகியோர், கிருஷ்ணமூர்த்தி, டி எம் சந்திரன், கே ஏ சிவகுமார், மேலும் கோபாலகிருஷ்ணன், சிவகிருஷ்ணன், ராஜு, சுப்பிரமணி, மகாலிங்கம், பீமன், ஜி ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிறைவில் பிரகாஷ் போஜன் நன்றி உரையாற்றினார். நாக்குபெட்டா டிரைபல் சாலருடைய ஆஃபீஸ் பேரஸ், நீலகிரி படுகா பேரஸ் மற்றும் ஜெகதலா எஸ்என்ஏ வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஆஃபீஸ் பேரஸ் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லி, இன்றைக்கி நம்ம என்டிஎஸ் அண்ட் என்பிடிஎஸ் தலைவர் டாக்டர் அண்ணாமலை ஆர் முருகேசன் அவங்க டாக்டர் பட்டம் வாங்கினதுனால நம்ம மூணு டீமுமே சேர்ந்து அவங்கள கௌரவ பண்ண எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி வரவேற்கிறேன். பாராட்டு கூட்டத்திற்கு மூன்று அமைப்புகளும் சேர்ந்து என்பிடிஎஸ், என்டிஎஸ், ஜெகதலாசன் அமைப்புகள் சேர்ந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதற்காக டாக்டர் அண்ணாமலை ஆர் முருகேசன் அவர்கள் குண்டு சீமை பார்வதியாக பணியாற்றி வருகின்றார். அவருடைய சேவையை பாராட்டி இந்த மூன்று அமைப்புகளும் தன்னை அவருக்கு இன்று பாராட்டு விழா நடத்தி வருகின்றோம். அன்னாருடைய சேவை எங்களுடைய இணைந்து நாட்டு மக்களுக்கு மென்மேலும் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மேலும் இந்த மனித உரிமையான அடித்தள மக்கள் மனித உரிமையை பெறுவதற்காக மென்மேலும் பாடுபடுவோம் என்று கூறி அன்னாரை வாழ்த்தி நீடோடி வாழ்க என எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துரையை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவனுடைய கிருபியால் மென்மேலும் அவர் நூறாண்டு பல்லாண்டு உயிர் பெற்று பணியை தொடர வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு அனைத்து அமைப்புகளும் அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் நாள் நமது டாக்டர் அண்ணாமலை முருகேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் நாளாக இருக்கிறது. எல்லோரும் படித்திருக்கிறோம். நான் லா படித்திருக்கிறேன், இவரும் லா படித்திருக்கார், இவர் டாக்டரேட் படித்திருக்கார். எல்லாரும் படித்து முடித்து 5 வருட காலம், 3 வருட காலம் படித்து முடித்து நாம் சேவை செய்வோம். என்பிஎட்டிஎஸ், என்டிஎஸ், ஜெகதலா எஸ்என்ஏ வெல்ஃபேர் அசோசியேஷன் போன்ற முக்கியமான அமைப்புகள் சேர்ந்து இன்றைய தினம் ஒரு பாராட்டு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அண்மையில் நடைபெற்ற மதுரையில் நடைபெற்ற ஒரு விழாவில் நான் ஆற்றிய சேவைக்காக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியதற்காக ஒரு பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த பாராட்டு கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். ஒரு மனித உரிமைக்காக போராடுகின்ற ஒரு தலைச்சிறந்த போராளி என்று சொல்லி இன்றைக்கு கடந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி வருகின்றோம். பட்டி தொட்டிகளில் எல்லாம் மனித உரிமை பற்றி விளக்கி ஒரு சிறப்பான ஒரு அறிவுரைகளை வழங்கி அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு நாட்டு மக்களிடையே மனித உரிமை என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற அளவிலே இன்றைக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம். அதற்காகத்தான் எனக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். ஆகவே டாக்டர் பட்டம் பெற்றதற்காக இன்றைக்கு இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து
ஒரு பாராட்டுக்கூட்டம் நடத்துவதாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாட்டு மக்களுக்காக என்று மனித உரிமை சீர்த்து வழங்குவதற்காக நான் என்றென்றும் பாடுபடுவேன் என்று சொல்லி இன்றைய தினம் நான் உறுதியளிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.